மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 4வது ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதையொட்டி அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி தமது இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்த ஜெயலலிதாவின் உருவப்படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தினார். இதேபோல் அமைச்சர்கள் சி விஜயபாஸ்கர், கடம்பூர் ராஜு ஆகியோரும் ஜெயலலிதா உருவப்படத்திற்கு அஞ்சலி செலுத்தினார்கள். இதனைத் தொடர்ந்து சென்னை மெரினாவில் உள்ள ஜெயலலிதாவின் நினைவிடத்தில் நடைபெற்ற அஞ்சலி நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் தொடர்ந்து மழை பெய்து வருவதாலும் செண்பகத்தோப்பு மற்றும் குப்பநந்தம் அணைகளிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதாலும் ஆரணி கலசப்பாக்கம் வட்டங்களில் உள்ள ஏரிகள் நிரம்பியுள்ளன. இந்த ஏரிகளிலிருந்து தண்ணீர் வெளியேற்றப்படுவதை இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேவூர் எஸ் ராமச்சந்திரன் ஆய்வு செய்தார். 36 ஆண்டுகளுக்கு பிறகு நிரம்பியுள்ள காரியமங்கலம் ஏரியிலிருந்து வெளியேற்றப்படும் தண்ணீரில் அமைச்சர் மற்றும் அதிகாரிகள் மலர்களை தூவினர். விழுப்புரம் அருகே உள்ள வீடூர் அணை நிரம்பியதை அடுத்து 1200 கன அடி சதவீதம் உபரிநீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் கொம்பூர், கணப்பட்டு உள்ளிட்ட 8 கிராமங்களுக்கு செல்லும் பாதை அடைக்கப்பட்டு போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. மழை தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்தால் அணையிலிருந்து வெளியேற்றப்படும் தண்ணீரின் அளவு அதிகரிக்கப்படும் என பொதுப்பணித்துறை அறிவித்துள்ளது. இதனால் கரையோர மக்கள் பாதுகாப்புடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை மற்றும் பேராவூரணி வட்டங்களில் மழை பாதிப்புகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் கோவிந்தராவ் நேரில் ஆய்வு செய்தார். மழையினால் சாய்ந்த நெற்பயிர்களையும் மழைநீர் சூழ்ந்த பகுதிகளையும் ஆய்வு செய்த ஆட்சியர் பட்டுக்கோட்டை பேருந்து நிலையத்தில் தேங்கியுள்ள மழைநீரை வெளியேற்றும் பணியை பார்வையிட்டார். கொள்ளுக்காடு பாதுகாப்பு மையத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களை சந்தித்த அவர் அவர்களுக்கு அளிக்கப்படும் உணவின் தரம் மற்றும் அடிப்படை வசதிகள் குறித்து கேட்டறிந்தார். புரேவி புயல் மழை காரணமாக ராமேஸ்வரம் பகுதியில் ஏராளமான மரங்கள் சரிந்து விழுந்ததால் மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளது. சாலையில் கிடக்கும் மரங்களை அகற்றும் பணிகளில் தேசிய மீட்புக் குழுவினர் ஈடுபட்டு வருகின்றனர். தாழ்வான பகுதிகளில் தேங்கியுள்ள மழைநீரை அகற்றும் பணியில் நகராட்சி நிர்வாகம் ஈடுபட்டுள்ளது. மின் இணைப்புகளை சரி செய்யும் பணியில் மின்சார வாரிய ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். நாகை மாவட்டம் கொள்ளிடம் பழவாற்றில் ஏற்பட்ட உடைப்பின் காரணமாக ஆயிரக்கணக்கான ஏக்கர் நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளன. கீரங்குடி, மகேந்திரப்பள்ளி, சிதம்பரநாதபுரம் உட்பட 30க்கும் மேற்பட்ட கிராமங்களை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. ஏராளமானோர் பாதுகாப்பு மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். சுமார் 30 குடிசை வீடுகள் இடிந்து விழுந்து சேதமடைந்துள்ளன. வாய்க்கால்கள் மற்றும் ஆறுகளில் ஏற்பட்ட உடைப்புகளை மணல் மூட்டைகளை அடுக்கி சீர் செய்யும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. புயல் மழை காரணமாக மீனவர்களுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. கொரோனா தொற்று காரணமாக சர்வதேச விமானங்கள் இயக்கப்படாததால் ஏராளமான நாடுகளுக்கு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சர்வதேச விரைவு தபால் மற்றும் பார்சல் சேவையை இந்திய அஞ்சல் துறை மீண்டும் தொடங்கியுள்ளது. சர்வதேச விரைவு தபால் சேவை 67 நாடுகளுக்கும், விமான பார்சல் சேவை 82 நாடுகளுக்கும், ITPS சேவை 15 நாடுகளுக்கும், பதிவு தபால் சேவை 82 நாடுகளுக்கும் மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகர வடக்கு பிரிவு தபால் நிலையங்களுக்கான மூத்த கண்காணிப்பாளர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இதனை தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் அருகே மழை காரணமாக ஏற்பட்ட மின்தடையை சரி செய்யும் பணியில் ஈடுபட்ட மின் ஊழியர்கள் 2 பேர் மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்தனர். ஈச்சம்பாக்கம் கிராமத்தில் மின்தடையை சரி செய்யும் பணியில் அவர்கள் ஈடுபட்டிருந்த போது இந்த சம்பவம் நடந்துள்ளது. இது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். கொரோனா தொற்று பொது முடக்கம் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த உதகை மலை ரயில் சுமார் 8 மாத இடைவெளிக்கு பிறகு இன்று முதல் இயக்கப்படுகிறது. மேட்டுப்பாளையம் குன்னூர் இடையே இன்று காலை இயக்கப்பட்ட மலை ரயிலில் முன்பதிவு செய்த 160 பேர் பயணம் செய்தனா்.